கொஞ்ச நாளாகவே இந்த பொண்ணோட நடமாட்டம் கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. நம்ம லைனில் அடிக்கடி க்ராஸ் பண்ணிட்டு இருந்துச்சுப்பா, அதாவது லைனில் க்ராஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா சோசியல் மீடியாவில், கட்டிங்ஸ் பார்த்தியா எப்படி பழனி படிக்கட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு காம்படிஷனில் கலந்துக்கிட்டதை எல்லோரும் உட்காந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கலாய்ச்சாங்கன்னா, பாடி பில்டிங்க்கு உண்டான மரியாதை போச்சியம்மா உன்னால், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் அநியாயமாக தெரியலையா, இப்போ அதில் என்ன இருக்குன்னு நீ தேவையில்லாமல் போட்டு முறுக்கிக்கிட்டு இருக்க. அதாவது பலூன் விற்கிற பலூன் ஊதுகிற பாப்பாவுக்கு பழுதூக்கும் போட்டியில் என்ன இது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பாடி பில்டிங் கிடையாது, அமெச்சூர் பாடி பில்டிங் தான் அது. அமெச்சர்னா தெரியும் இல்லைங்களா, அதாவது ஃபுல்லி அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து உள்ளே வந்து இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸால் யார் யாரெல்லாம் வந்து ஜாலியாக ஒரு ஒரு ஹேபிட்டாக அதை வச்சுருக்காங்க இல்லைங்களா, ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் இதில் வரணும்னு நினைக்கிறவங்க போகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு போட்டி. ரெண்டாவது இது வந்து இந்த புள்ள ஃபஸ்ட்டு ப்ரைஸு, அதிலலாம் இவங்க கொஞ்சம் ஓவராகவே போயிட்டாங்கன்னு வைங்களேன். ஏன்னா டைட்டிலே மிஸ்டர் தமிழ்நாடு தான், அதில் பெண்களுக்கான ஒரு போட்டி இருக்குமான்றதே தெரியாது, அந்த காம்படிஷன் இருக்குமான்றது தெரியாது. சும்மா ஒரு ப்ரமோஷனுக்காக அந்த பொண்ணு வந்துட்டு போச்சு. ஆனால் அதுக்காக இந்த புள்ள பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அதில் தான் நம்ம பயப்பிள்ளையே கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸுன்னு போட்டு சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, பட் இருந்தாலும் பல பேருக்கு இவங்க வந்து கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கு.